Hi cutes, welcome back to my channel. So, இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சலூன்ல போய் vlog எடுக்க போறோம் and ஒரு review பண்ண போறோம். So, ரொம்ப டயர்டா இருக்கு. லைக் வேர்ல ஜாஸ்தி இருக்கனால ரொம்ப டயர்ட் ஆயிச்சு and மண்டல பாத்தீங்கன்னா ரொம்ப dry ஆயிச்சு ஹேர்லாம். So, அதனால சோ நம்மளுக்கு நம்ம ஒரு ட்ரீட் மாதிரி ஒரு சலூன் செஷன் வெச்சுப்போம் அப்படினு சொல்லிட்டு நம்ம இந்த சலூனுக்கு போய் விசிட் பண்ணி सर्विसेस எடுத்து அண்ட் உங்களுக்கு வந்துட்டு நான் என்னென்ன பண்றேன் எப்படி இருக்கு அண்ட் எல்லாமே காட்ட போறேன் சோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ அண்ட் நான் ஒரு vlog மாதிரி இது பண்ண போறேன் லெட்ஸ் கோ எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா கிளாம் ஸ்டுடியோஸ் ஆவடிக்கு போக போறோம் இங்க இருந்து கொஞ்சம் தூரம் தான் சோ நான் டிரைவ் பண்ணலாம் தான் நினைச்சேன் பட் ஆனா இன்னைக்கு ஒரு ரிலாக்ஸிங் டே वाले इधर में फाका पड़ते लाये सो जब मैंने कार ले पीटे कार लगा रखा है सो यस फोन ऐड था शेल ऐड था शेल सो कैब बुक पनी आशे कैब बंदर को ना निकला लेट्स गो ये रूम यार फाका दिन यार उम्मके वाम अक मास्क रेडी ना रेडी सो लेट्स गो इनके नलार कपाला इटे கேப் ஏறியாச்சு கேப்ல வந்துட்டு நாம இப்ப அந்த சலூனுக்கு போயிட்டு இருக்கோம் அது எங்க இருக்குன்னா ஆவடியில இருக்கு அது பேர் வந்து கிளாம் ஸ்டுடியோஸ் ஆவடி இங்க இருந்து கொஞ்சம் தூரம் தான் பட் ஸ்டில் என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வந்துட்டு இங்க போகலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் நம்ம இங்க போயிட்டு இருக்கோம் அண்ட் ரொம்ப நாள் ஆச்சு வெளியே போய் மக்கள்லாம் பார்க்கறதுக்கே புதுசா இருக்கு எல்லாரும் நடமாடுறாங்க அப்படின்னு இன்னைக்கு என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா மெனிக்யூர் பண்ண போகிறோம் பெடிக்யூர் பண்ண போகிறோம் அண்ட் என் ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால ஸ்பா பண்ண போகிறோம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஹேர் எக்ஸ்டென்ஷன் வாங்கியிருந்தேன் லைக் ஷார்ட் ஹேரை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஈஸி உங்களுக்கு தேவைப்படுறப்போ லாங் ஹேராகவும் வச்சுக்கிறதும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நான் எக்ஸ்டென்ஷன் வாங்கினேன் அது எப்படி செட் பண்ணுறதுன்னு இன்றைக்கி அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிட்டு வரப்போகிறோம் நம்ம வந்தாச்சு கிளாம் ஸ்டுடியோஸ் ஆவடிக்கு வந்தாச்சு ஸோ இதுதான் நம்ம கடை த க்ரீம்ஸ் கேக் ஷாப்புக்கு மேலே இருக்குது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது அண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்பெக் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சி வந்துடலாம் அப்படியே போனோம்னா இங்கே ஒரு படிக்கட்டு இருக்கும் இந்த படிக்கட்டு வழியாக நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனோடனே நம்ம பார்லர் வந்தாச்சு ஸோ கோவிட் ப்ரிகாஷன்ஸ் அண்ட் சேஃப்டி எல்லாம் ரொம்ப நல்லா பார்த்துருந்தாங்க அண்ட் இப்போ ஒரு சர்வீஸ் பண்ணிருக்காங்க இதுதான் நம்மளோட சலூன் உங்களுக்கு என்ன கட்டிங் மாதிரி பண்ணும் யா ஸோ ஆக்சுவலி எனக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஹேரு பட் ஆனால் நான் வந்துட்டு லாங் ஹேரும் எனக்கு பிடிக்குங்கிறதுனால நான் எக்ஸ்டென்ஷன் வாங்கி வச்சுப்பேன் ஓகே பட் சம்டைம்ஸ் வந்துட்டு நான் எக்ஸ்டென்ஷன் போட்டால் இந்த ஷார்ட் ஹேர் தனியாக தெரிகிற மாதிரி தெரியும் ஸோ எனக்கு வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் வச்சாலும் பிளெண்ட் ஆகுற மாதிரி ஒரு நல்ல ஹேர் கட் வேணும் இல்லை நீங்கள் எக்ஸ்டென்ஷன் கூட கட் பண்ணோம்னா யூ கேன் கட் ஓகே மேம் நான் எக்ஸ்டென்ஷன் வச்சு பார்க்கலாம் ஓகே உங்களுக்கு என்ன சூட் ஆகும் அதை மாதிரி நான் பண்ணிட்டு கொடுக்குறேன் ஓகே 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 எக்ஸ்டென்ஷன் வச்சாச்சு இந்த லுக் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ரண்ட் ஹேர்ல கொஞ்சம் லேயர் பண்ணிட்டு இது வந்துட்டு நம்ம லேயர் கட் பண்ண தேவையில்லை இதே ஹேர்ல உங்களுக்கு லேயர் கட் பண்ண தேவையில்லை இந்த கொஞ்சம் ஷார்ட் ஹேர் இருக்குல்ல இது மட்டும் கொஞ்சம் லேயர் கொடுத்தா உங்களுக்கு நல்லா மேட்ச் ஆகிடும் ஓகே ஓகே ஸோ இந்த ஹேரை நம்ம கட் பண்ண தேவையில்லை ஃப்ரண்ட்ல மட்டும் லேயர்ஸ் கொடுத்துட்டாவே இது செட் ஆகிடும் இந்த பின்னாடி உள்ள ஷார்ட் ஹேர் ஒன்றும் டிஃப்ரெண்டாக தெரியல ஒன்றும் டிஃப்ரெண்ட்டு தெரியாது இது அவுட் லுக் நல்லா இருக்கும் ஓகே என் மண்டை கொஞ்சம் கேவலமாக இருந்தால் அதை மைண்ட் பண்ணிக்காதீங்க இப்போ என் ஹேர் வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக மாறப்போகுது ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஸ்பா பண்ண போகிறோம் ஸ்பானா லைக் ஒரு மாஸ்க் மாதிரி அதுக்கப்புறம் ஸ்டீமிங் அண்ட் மசாஜ் அதெல்லாம் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு ஸ்பா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக ஹேர் கட் அண்ட் ஸ்டைலிங் அண்ட் அதுக்கப்புறம் மெனிக்யூர் அண்ட் பெடிக்யூர் பண்ண போகிறோம் ஸோ லெட்ஸ் கோ ப்யூரிஃபைன் ஷாம்பு யூஸ் பண்ண போகிறேன் ஓகே அப்போ உங்களுக்கு ஸ்கால்ப் எல்லாம் க்ளீன் ஆகிடும் ஒரு ஒரு ஹேருக்கு ஒரு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகே ஹேர் ஸ்பா ஷாம்பூலே உங்களுக்கு ப்யூரிஃபைன் ஷாம்பூ தான் யூஸ் பண்ண போகிறீங்க ஹேர் ஃபாலுக்கு ப்யூரிஃபைன் ஷாம்பூ எஸ் ஓகே ஓகே ஷாம்பூ டூ டைம்ஸ் பண்ணணும் ஓகே நான் எஸ்பா க்ரீம் அப்ளை பண்ண போகிறேன் ப்ளஸ் சீரம் கூட நான் போடுவேன் ஓகே
ஓகே ஸோ ஹேர் ஃபால் இருந்தால் லைட்டாக தான் மசாஜ் கொடுக்கணுமா? ரொம்ப விகரஸாக கொடுத்தா அது இன்னும் அக்ரவேட் பண்ணிடுங்கிறதுக்காக அவங்க லைட்டாக ஜென்டலாக மசாஜ் பண்ணிகிட்ருக்காங்க, விச் இஸ் அ வெரி வெரி குட் திங். ஸோ இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்டு பயங்கர ஃப்ரெண்ட்லி இவங்க, இப்போ தான் சிரிச்சிட்டே இருக்காங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நானும் வந்துட்டு நிறைய சலூனுக்கு போயிருக்கேன். எல்லோரும் வந்துட்டு பண்ணுற ஒரே விஷயம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, லைக் மேம் உங்கள் ஹேர் தின்னாக இருக்கு, அதாக இருக்கு, இதாக இருக்குன்னு. பட் ஆனால் அவங்க கொஞ்சம் கூட கம்ப்ளைண்டே பண்ணல. ஸோ ஷீ இஸ் அ வெரி நைஸ் கேர்ள், ஸ்வீட் கேர்ள். தாரா தாரா தாரான்னு கேட்டுட்டு தாரா கிட்ட பண்ணிக்கோங்க. ஓகே. ஹாய், இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டீமிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது ஆக்சுவலி நான் நிறைய இடத்துல ஹேர் ஸ்பா பண்ணியிருக்கேன், பட் இது வந்துட்டு யாருமே வச்சது கிடையாது. என்ன ஆகும்னா, இந்த ஸ்டீம் வர்றதுனால இந்த இடத்துல ஹீட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தனியாக டிஷ்யூ பேப்பர் என் ஃபோர்ஹெட்ல வச்சுருக்காங்க. ஸோ அங்கே இருக்க ஸ்கின்னு டேமேஜ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக, விச் இஸ் வெரி வெரி தாட்ஃபுல். அண்ட் ஸோ இது 5 மினிட்ஸ்க்கு ஸ்டீம் பண்ணுமா? அண்ட் நான் ஸ்டீம் பண்ணிட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அப்படி பாய். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மசாஜ். ஸோ தாரா வந்துட்டு எக்ஸலண்ட்டாக மசாஜ் பண்ணாங்க, நான் சொல்லவே தவிர. லைக் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், நான் ஆக்சுவலி இங்கே குட்டி குட்டி கிளிப்பிங் தான் ஆட் பண்ணியிருக்கேன். பட் இட்ஸ் எ வெரி குட், ஒரு லென்த்தி ஸ்கேல்ப், நெக்கு, ஷோல்டர், அப் டு யோர் லோவர் பேக். லைக் ரொம்ப டைம் எடுத்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நான் தான் பாதி வழியில் தூங்கியே போயிட்டேன். லைக் ரொம்ப நல்லா இருந்தது அவங்க மசாஜ், லைக் சீரியஸாகவே. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மெனிக்யூர் பெடிக்யூர் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு என் கால் பயங்கர டேன் ஆகிடுச்சு, நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். லைக் பாருங்கள், என் ஸ்லிப்பு மார்க்ஸ்லாம் அப்படியே தெளிவாக வந்துட்டு தெரியுது, அந்தளவுக்கு பயங்கர டேன் ஆகிடுச்சு. ஸோ இவங்க வந்துட்டு ராகா, இவங்க தான் எனக்கு மெனிக்யூர் அண்ட் பெடிக்யூர் பண்ண போகிறாங்க. ஸோ இவங்க என்ன சொன்னான்னா, டேன் தான் ஹெல்ப் பண்ணும், அண்ட் என் கால் ரொம்ப ட்ரையாக இருக்குது, ஸோ அதுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னாங்க. அண்ட் ஸோ நான் ரெகுலராக லைக் மந்த்லி ஒன்ஸ் இல்லை 2 மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணேன்னா லைக் டேனில் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும், அண்ட் ஒரு ட்ரைனஸ்க்கு கூட நல்லா ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அழகாக என்னோடய நெயில் பாலிஷ் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு, அழகாக வந்துட்டு எக்ஸ்ட்ரா உள்ள நெயில்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஃபைல் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒன்று பண்ணாங்க. அதாவது அந்த ரஃப் ஏஜஸ்லாம் எடுப்பாங்கள்ல, அதோட கிளிப்பு நான் அட்டாச் பண்ணல, பட் ஆனால் அது பண்ணாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன். நம்ம ஃபீட் வந்துட்டு ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால ஃபிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் இஸ் வெரி வெரி நெசசரி. ஃபிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் முடிஞ்சிட்டு இப்போ ஒரு ஸ்க்ரப் மாதிரி போட்டிருக்காங்க, இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் தான். ஃபஸ்ட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேட்டர் ஸ்க்ரப் போட்டு நல்ல ஒரு மசாஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மாஸ்க் போட்டாங்க காலுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங்கான க்ரீம் வச்சு, திஸ் இஸ் த பெஸ்ட் பார்ட் யூ கைஸ். லைக் மை ஃபேவரட் ஃபேவரட் இந்த சலூனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த மசாஜஸ். லைக் ரொம்ப ஜென்டிலாக, ரொம்ப டைம் எடுத்து, லைக் இட்ஸ் வெரி குட். எப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு நீ வரைக்குமே வந்துட்டு நல்ல ஒரு மசாஜ் கொடுப்பாங்க. ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்தது. லைக் அதுவும் நான் நிறைய வேலை பார்த்து நடந்துகிட்டே இருந்ததுக்கு அவங்க மசாஜஸ் வேர் வெரி வெரி குட். நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, மெனிக்யூர் பண்ணோம். ஸோ அழகாக அதே மாதிரி நெயில் பாலிஷ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, நெயில் அழகாக கட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமேட்டு ஃபைல் பண்ணிவிட்டு, ஸோ இந்த எட்ஜஸ் எல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இல்லாத மாதிரி அழகாக ஃபைல் பண்ணாங்க, ஷேப் பண்ணிவிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் நெயில் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம சோப்பில் வந்துட்டு அப்படியே சப்மர்ஜ் பண்ணி வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்கிங். ஸோ மெனிக்யூர் மாஸ்க் போட்டு நல்லா கொஞ்ச நேரம் விட்டுட்டு, ஸோ உங்களுக்கு நான் டக்கு டக்குன்னு கிளிப் எடுக்கிறதுனால டக்கு டக்குன்னு போதுன்னு அவசியம் இல்லை. இட் டுக் லைக் ரியலி லாங் டைம், ரொம்ப ரிலாக்ஸிங்காக நிறைய டைம் எடுத்து பண்ணாங்க. அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி இது மசாஜஸ்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நெயில் பாலிஷ் டைம். ஸோ நான் இந்த நெயில் கடை தான் சூஸ் பண்ணேன். லைக் ரொம்ப சட்டிலாக க்யூட்டாக இருந்தது. ஹாய், ஸோ இப்போ நம்ம ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ அவங்க வந்துட்டு நம்ம ஹேர் கட் பண்ண போகிறாங்க. பின்னாடி எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் லேயர்ஸ் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா பின்னாடி வந்துட்டு நான் ஃப்ளாட்டாக ஒரே ஸ்ட்ரெயிட்டாக தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ்டென்ஷன் அதை கவர் பண்ணிவிடும். ஸோ அங்கே எதுவும் சேஞ்சஸ் வேண்டாம், முன்னாடி மட்டும் லேயர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எஸ், ஹேர் கட் முடிஞ்சாச்சு. அண்ட் ஃபைனலி டு த ஸ்டைலிங் பார்ட். லைக் அவங்க ஸ்ட்ரெயிட்னர் வச்சு வேறு லெவல் கர்ல் பண்ணாங்க. நான் கூட ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் எனக்கு இப்படியெல்லாம் வரல. பட் வெரி நைஸ், அவங்க ரொம்ப நல்லா ஸ்டைல் பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த ஸ்டைலிங் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நானும் வீட்டுக்கு போய் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிருந்தேன். ஓ, ஷார்ட் ஹேர் கட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல வால்யூம் என்னஸாக இருக்குது. அண்ட் இந்த லேயர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. தாரா தான் நம்மளுக்கு பண்ணது. ரொம்ப நாள் பண்ணிக்கிட்டீங்க தாரா. தேங்க்யூ மேம். ஓகே, ஸோ இப்போ நான் அடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் வச்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஓகே, யா ஃபுல் எக்ஸ்டென்ஷன் வச்சு ஸ்டைலிங் பண்ணது இப்படி தான் இருக்குது. லைக் கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கேர்ள்ஸ்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இது ஆவடியில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பெக் ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் இருக்குது. அண்ட் க்ரீம்ஸ் கேக்குக்கு மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. லைக் நீங்கள் வந்துட்டு கூகுள் மேப்ஸில் வந்துட்டு கிளாம் ஸ்டூடியோஸ் ஆவடி அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு பக்காவான அட்ரஸ் வருது. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்துடலாம். அண்டு இங்கே ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸாக இருக்குது. ஆக்சுவலி ஃபார் த ப்ராடக்ட்ஸ் தேர் யூஸிங், லைக் நிறைய இதில் வந்துட்டு லாரியல் யூஸ் பண்ணாங்க, பட் த ப்ரைஸ் இஸ் வெரி ஹை. பட் இங்கே லாரியல் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணுறாங்க, பட் த ப்ரைஸ் இஸ் ஆல்சோ வெரி ரீசனபிள். அண்ட் ஏன் இங்கே வந்தேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் ரிவ்யூஸில் 5-star ரேட்டிங் போட்டிருந்தாங்க. அண்ட் ப்ரைஸும் ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தது, அதனால தான் நான் இங்கே வந்தேன். அண்ட் சொன்ன மாதிரி த பிளேஸ் இஸ் வெரி குட், லைக் வெரி ஃப்ரெண்ட்லி பீப்புள். நீங்கள் இங்கே வந்தால் யூல் ஃபீல் லைக் ஹோம் ஆக்சுவலி. அண்ட் இங்கே ரொம்ப ஜோவியலாக இருக்காங்க. அண்ட் ஹைஜீன் இஸ் வெரி வெரி குட், லைக் ஃபுல்லாக டிஸ்போசபிள் தான். அண்ட் டெம்பரேச்சர் செக் பண்ணாங்க, ஃபுல் சானிடேஷன். அண்ட் யூ ஷுட் கண்டிப்பாக கண்டிப்பாக விசிட் ஹியர். நான் போகும்போது அப்படியே உங்களுக்கு மெயில் செக்ஷனும் காட்டிட்டு அதுக்கப்புறம் போகிறேன். ஓகே, ஸோ இதுதான் உங்களோட மெயில் செக்ஷன். ஸோ நீங்கள் ஃபேமிலியாக வந்து கூட எங்கள் நீங்கள் உங்கள் ஃபேமிலி எல்லாருமே ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட். ஓகே காய்ஸ், பேக் ஹோம். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது இந்த சலூனுக்கு போனது. முக்கியமாக வந்துட்டு இந்த ஹேர் ஸ்பா மசாஜஸ், லைக் மசாஜஸ் வந்துட்டு பெஸ்ட் பெஸ்ட் ஹியர். அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. தட் இஸ் ஆல்சோ அ வெரி குட் திங். அண்ட் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இங்கே போனீங்கன்னா நீங்கள் மசாஜஸ் ட்ரை பண்ணியே ஆகணும். லைக் இந்த ஹேர் ஸ்பா மசாஜஸ், ஸ்கேல்ப் மசாஜஸ் அண்ட் ஈவன் த மெனக்கியோ பெடிக்கியோர் கூட அட்டகாசமாக இருந்தது. அண்ட் ஸ்டைலிங் கூட ரொம்ப நல்லா இருந்தது. லைக் இவ் லைக் வால்யூமினஸாக நல்லா இருந்த மாதிரி இருந்தது. லைக் உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும், லைக் ஒரு டிஃப்ரென்ஸே தெரியல. அந்த எக்ஸ்டென்ஷன்ஸுக்கும் என் ஹேருக்கும் ஒரு அந்த டிஃப்ரென்ஸே தெரியாத மாதிரி சூப்பராக வந்து. ஸோ ஆவடி பக்கம் போனால் கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த சலூன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தட்ஸ் இட். டாடா, பை பை, லவ் யூ.